புரட்டாசி மாத பலன்கள் துலாம் முதல் மீனம் வரை ஆறு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் எப்படி பலனமையும் என்று பார்ப்போம் புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் புதன் கன்னியில் உச்சம் பெற்று இருக்கிறார் ஏழாம் தேதி துலாத்துக்கு புதன் பெயர்ச்சடைகிறார் மாதம் முழுவதும் புதன் துலாத்திலேயே இருக்கிறார் அதே ஏழாம் தேதி ராகு பேச்சடைந்து ரிஷபத்திற்கு வருகிறார் கேது பேச்சியடைந்து விருச்சிகத்திற்கு வருகிறார் குரு தனுசுவில் ஆட்சியாக இருக்கிறார் சனி மகரத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஆட்சியாக மேஷத்தில் இருக்கிறார் புரட்டாதி பத்தொன்பதாம் தேதி வக்ரம் பெற்று செவ்வாய் மேனத்திற்கு வருகிறார் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் தேதி அளவில் சுக்கிரன் சிம்மத்திற்கு வருகிறார் இதுதான் திருக்கணிதப்படி கிரகங்களின் நிலை இனி துலாம் முதல் மீனம் வரை ஆறு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு எப்படி பலன் அமையும் என்று பார்ப்போம் அதற்கு முன்னல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முதலாவதாக துளாராசிக்கன பலனை பார்ப்போம் இந்த ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும் என்று பார்ப்போம் மாத பலனை பார்க்கும்பொழுது சூரியன் என்ற நிலையை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம் பனிரெண்டு ராசிகளையும் பனிரெண்டு மாதங்களில் மிகச்சரியாக கடக்கும் கிரகம் சூரியன் மட்டுமே துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் வருகிறார் இந்த பயிற்சியால் சூரியன் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரமாட்டார் ஏனென்றால் சூரியன் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பனிரெண்டாம் வீடு என்பது ஸ்தானம் அல்லவா உடல் நலனில் அக்கறை தேவை மருத்துவமனை செலவுகள் ஏற்படும் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் அதனால் நட்பு கெட்டுவிட வாய்ப்பு உண்டு மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக உள்ளார் இது மாதிரி உள்ள அமைப்பு உங்களுக்கு உங்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாட்டை உண்டாக்கும் செவ்வாய் வக்கரம் பெற்று மீனத்துக்கு செல்வது உங்களுக்கு நல்லது இதுவரை உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்ட சண்டை போட்ட எவராக இருந்தாலும் உங்களிடம் சமாதானத்திற்கு வருவார்கள் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தபோது கண் மற்றும் வயிற்றில் கோளாறு இருந்து அவதிப்பட்டவர்கள் இனி நோய் தொந்தரவுகள் நீங்கி பூரண சுகம் பெறுவார்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்கள் இனி கடனை அடைக்க வழி பிறக்கும் இனிமேல் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் அசையாத சொத்துக்களை வாங்குவீர்கள் அடுத்ததாக புதன் உங்கள் ராசியில் மாதம் முழுவதும் இருக்கிறார் ராசியில் புதன் இருப்பது நல்லதல்ல உங்களுடைய மனைவி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் வந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டுக்குரிய குரு ஆட்சி பெற்று தனிசுவில் இருக்கிறார் மூன்றில் இருக்கும் குரு உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் இருந்தாலும் குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினோரு ஆகிய வீடுகளின் மீது விழுவதால் மனைவியிடம் அன்பு அதிகமாகும் உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மூத்த சகோதர்களின் ஆதரவும் உண்டு ஆன்மீகம் சம்பந்தமான குறுகிய தூரத்துங்களுக்கு துறுகிய தூரங்களுக்கு பயணம் செய்வீர்கள் நண்பர்களிடம் காரசாரமான விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிறார் இந்த அமைப்பு உங்களை எவரிடமும் வாக்குவாதம் செய்ய வைக்கும் ஆனால் சுக்கிரன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சிம்மத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபத்தை தருவார் வண்டி வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலமும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களும் சுக்கரன் அதிக லாபத்தை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியின் நிலையை பார்ப்போம் சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உள்ளார் தாயாருக்கு உடல்நிலை கெடும் உறவுக்காரர்களிடம் பகை உண்டாகும் மனைவியிடம் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உடல்நிலையில் உடல்நிலையில் அதிக அக்கறை தேவை பொதுவாக சனி நாளில் வருவது நல்லது அல்ல இருந்தாலும் ஆட்சி பெற்றிருப்பதால் கெடுபலன்கள் குறைவாகவே நடக்கும் அடுத்ததாக ராசிக்கு எட்டில் ராகு வருவதால் எதிர்பாராத தொல்லைகளை கொடுப்பார் கேதுவும் ராசிக்கு ரெண்டு ரெண்டில் வருவதால் நற்பலன்களை தரமாட்டார் சுக்ரதசாபுத்தி நடப்பவர்களுக்கு பலன்கள் நன்மையாக நடக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி மாதம் நவக்கிரகங்கள் எப்படி பலனை வழங்கும் என்று பார்ப்போம் முதலாவதாக சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான கண்ணிக்கு வருகிறார் இதுவரை நீங்கள் வகித்து வந்த பதவியிலிருந்து உங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் சமுதாயத்தில் இதுவரை உங்களுக்கு இருந்த மதிப்பு உயரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கும் பணவரவும் அதிகமாக இருக்கும் அந்தஸ்து மிக்க பதவியில் கிடைப்பதால் அதற்கேற்ப நவீன வாகனங்களை நீங்கள் வாங்குவீர்கள் அசையாத சொத்துக்களையும் வாங்கி குவிப்பீர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் காலம் இது இதுவரை ஏதாவது நோய் தொந்தரவு இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு சுகமாக வாழ்வீர்கள் ராசிக்கு பதினொன்னில் வரும் சூரியன் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி வக்கரமடைந்து மீனத்திற்கு பேச்சடைகிறார் ஆறாம் வீட்டிலிருந்து பல நன்மைகளை செய்து வந்த செவ்வாய் ஐந்தாம் வீடு வருவது நல்லதல்ல இது காய்ச்சல் போன்ற நோய் தொந்தரவுகளை உண்டாக்கும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும் உறவுகளுடன் பகையையும் வளர்க்கும் ஆகவே யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் தரும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு மனைவி வகையில் சில தொல்லைகளையும் அவமானங்களையும் தருவார் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்ததாக குரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரிய குரு இரண்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் இதுவரை கேதுவிடம் அகப்பட்டு செயலற்று இருந்த குரு இனி உங்களுக்கு நன்மைகளை வாரி கொடுத்து கொண்டே இருப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இனிமேல் தவறான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் வராது கடன் தொல்லை எதிரிகளால் தொல்லை நோய்களால் தொல்லை போன்ற அவதிப்பட்டவர்கள் இனி நன்மை அடைவீர்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயம் அது நியாயமான பணவரவாகவும் இருக்கும் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி தொழில் சிறப்பாக நடக்கும் குருதசா புத்தி நடப்பவர்களுக்கு பலன்கள் பல மடங்கு அதிகமாகி நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக சனி தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் இது மிகவும் நல்ல அமைப்பு வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இனி வேலை கிடைக்கும் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தகவல் தொடர்பு மற்றும் டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மூன்றில் உள்ள சனி உங்கள் தகுதியை உயர்த்துவார் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்கள் இதுவரை கிடைத்த பதவியை விட உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்கள் நிறைய கிடைப்பார்கள் அவர்களுக்கு இனி தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது சனி தசாபுத்தி நடப்பவர்கள் வாழ்வில் உயரும் காலம் இது அடுத்ததாக சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்பார் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சிம்மத்திற்கு வருகிறார் இனி மற்றவர்களின் மற்றவர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக ராகு மற்றும் கேதுக்கள் ராகு மற்றும் கேதுகள் உங்கள் ராசிக்கு பெரும்பாலும் நல்லபரும் நல்ல பலனை தரும் நிலையில் உள்ள இல்லை ராசியில் உள்ள கேது உங்களுக்கு ஆன்மீக தேடலை உண்டாக்குவார் ஏழில் உள்ள ராகு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உண்டாக்குவார் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு குருவும் சனியும் நன்மைகளை தருவார்கள் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி மாதம் நவக்கிரகங்கள் தரும் பலனை பார்ப்போம் முதலில் சூரியன் தரும் பலனை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கன்னிக்கு சூரியன் வருகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழிலில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் அரசியலில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் வரும் காலத்தில் தனு ராசி தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் தொழில்துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலமாகும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் உங்களுக்கு காய்ச்சல் போன்ற நோய் தொல்லைகளை கொடுத்திருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே மன வருத்தத்தை உண்டாக்கியிருப்பார் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் வக்கிரமடைந்து மீனத்திற்கு செல்கிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை இந்த பயிற்சியிலும் உங்களுக்கு சாதகமான பலனை செவ்வாய் தரமாட்டார் வயிற்றுக்கோளாறு உறவினர்களால் தொல்லை என செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் நன்மையை செய்ய மாட்டார் அடுத்ததாக புதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான துலாத்தில் புதன் உள்ளார் புதனுக்கு இந்த இடம் சாதகமான இடம் என்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே கிடைக்கும் தொட்டது துலங்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு எப்படி பலன் தருவார் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மற்றும் நாலாம் வீட்டுக்கும் அதிபதி குருதான் குரு ஆட்சியாக தனுசில் இருக்கிறார் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் தந்தையார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரும் நீண்ட தூர பிரயாணம் செய்வீர்கள் ஆன்மீகம் மற்றும் கோவில் சம்பந்தமான பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் இருந்தாலும் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் செலவுகளும் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசியினருக்கு சுக்கிரன் தரும் பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த சமயத்தில் நீங்கள் வீடு அல்லது வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்கு சனி தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்றுள்ளார் நீங்கள் பேசும் பேச்சுகளில் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும் பணவரவு உண்டு ஆனால் அந்த பணவரவு என்பது நிதானமானதாகவும் ஒரே சீரானதாகவும் இருக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சில தொல்லைகள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் மற்றும் விபத்துகளும் கூட உங்களுக்கு ஏற்படலாம் தொழிலில் ஒரு நிலையான வருமானத்தை இந்த சனி உங்களுக்கு தருவார் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வரும் ராகு உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுப்பார் இதுவரை கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள் கடன்களை சிறிது சிறிதாக அடைத்து விடலாம் இதுவரை உடலில் இருந்து வந்த நோய்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் எதிரிகளில் எதிரிகளால் ஏதாவது தொல்லைகள் இருந்தால் அவர்களும் உங்களை விட்டு ஓடி போய்விடுவார்கள் இந்த ராகு என்பது ஆறாம் வீட்டில் வருப்பது வருவது எந்த ஒரு ராசிக்கும் மிக மிக நன்மையான பலன்களை தருவார் அந்த வகையில் ஆறில் வரும் ராகு உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குவார் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது தரும் பலன்களை பார்ப்போம் கேது பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் இனி உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இதுவரை படுத்தால் தூக்கம் வரவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு கேது ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பார் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு செய்வீர்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் போன்ற முக்கிய செயல்களை செய்யும் போது உங்கள் பங்கு அதில் அதிக அதில் அதிகமாக இருக்கும் பனிரெண்டில் உள்ள கேது உங்களுக்கு வாழ்க்கையின் சூட்சுமத்தை உணர்த்துவார் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மையான பலன்களையே தரும் மகர ராசி புரட்டாசி மாத பலன்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியில் சூரியன் வருகிறார் உங்களுக்கு சூரியன் சாதகமான பலன்களை தரமாட்டார் மனதளவில் நீங்கள் சோர்ந்து காணப்படுவீர்கள் எப்போதும் ஒரு கவலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் உங்களை பிரிந்து செல்வார்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் நீங்கள் நோய்களால் தொல்லைகளை அடைவீர்கள் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் மாதத்தின் ஆரம்பத்தில் மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் உடலில் நோய் தொந்தரவுகளை உண்டு பண்ணுவார் வயிற்று கோளாறுகள் ஏற்படும் உறவினர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டாகும் தகுதிக்கு கீழ் நீங்கள் இறங்கி வரக்கூடிய துர்பாகியமான சூழ்நிலை உருவாகும் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி செவ்வாய் வக்கரம் பெற்று மீனத்திற்கு வருகிறார் அன்று முதல் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் அடுத்து புதன் இந்த புதன் துலாத்தில் இருக்கிறார் பத்தில் உள்ள புதன் உங்களுக்கு தொழிலில் அதிக லாபத்தை கொடுப்பார் வாழ்வில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக்குவார் அடுத்து குரு மகர ராசியில் உள்ளவர்களுக்கு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு ஆட்சியாக இருக்கிறார் வீடு கட்டுதல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் புதிதாக வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிக அளவில் சுப செலவுகளையும் சிறிதளவு தேவையற்ற வீண் செலவுகளையும் குரு தருவார் அடுத்ததாக சனி மகர ராசிக்கு தரும் பலன்களை பார்ப்போம் சனி உங்கள் ராசிநாதன் அவர் ஆட்சியாக இருக்கிறார் சனி ராசியில் இருப்பதால் உடலில் ஏதாவது ஒரு வகையில் நோய் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் இக்காலங்களில் நீங்கள் இறுதிச் சடங்கு கர்மகாரியம் போன்ற துக்க நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் இருந்த தகுதியை விட அதிக வசதி மற்றும் தகுதியை அடைவீர்கள் இதுவரை வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் இக்காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் உடல்நலில் அக்கறை தேவை பயணத்தின் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாவப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்யாதீர்கள் அதன் காரணமாக உங்கள் மரியாதை குறையத்தான் செய்யும் அடுத்ததாக ராகு ராசிக்கு ஐந்தில் வரும் ராகு உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நஷ்டங்களை உண்டாக்குவார் பிள்ளைகள் விஷயத்திலும் நன்மைகளை தரமாட்டார் அடுத்ததாக கேது தரும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு பதினொன்றில் வரும்போது உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் கேது இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் கலந்து கொண்டு அளவற்ற சந்தோஷங்களை அடைவீர்கள் பொதுவாக பதினொன்றாம் வீட்டில் கேது இருப்பது ஒரு ஜாதகருக்கு வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் விஷயமாகும் அடுத்ததாக கும்பராசியினருக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் சூரியனை பார்ப்போம் புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான கன்னிக்கு சூரியன் வருகிறார் எட்டில் வரும் சூரியன் உங்களுக்கு வயிற்று கோளாறுகளை தருவார் ஒரு சிலருக்கு மூல நோயையும் உண்டாக்குவார் இடைவிடாத பயணத்தின் போது அலைச்சல் உண்டாகும் சோர்வு ஏற்படும் அதிக கவலையை இந்த சூரியன் தருவார் பொதுவாக ராசிக்கு எட்டில் சூரியன் வருவது நல்லதல்ல அடுத்ததாக கும்பராசிக்கு செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் செவ்வாய் மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியே தருவார் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொதுவாக மூன்றில் இருக்கும் செவ்வாய் ஒரு ராசிக்கு நன்மையே அதிகமாக தருவார் அடுத்ததாக புதன் தரும் பலன்களை பார்ப்போம் புதன் துலாத்தில் இருக்கிறார் புதனுக்கு புதன் உடலுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரமாட்டார் உங்கள் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவார் அடுத்ததாக குரு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு உரிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது ஒரு அருமையான அமைப்பு இதுவரை பிள்ளை செல்வம் இல்லாதமல் அவதிப்பட்டவர்கள் இனிக்கு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு அழகான குழந்தைகள் பிறக்கும் இதுவரை சாதாரண பதவியில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகள் உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் தொழில்துறையில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் பணவரவும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக சனி தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஆட்சியாக இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கும் நோய்கள் உண்டாகும் அடுத்ததாக ராகு தரும் பலன்களை பார்ப்போம் ராகு நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் இருப்பது நல்லதல்ல தாயார் மற்றும் வாகன வகையில் ஏதாவது சிக்கல் வரும் அடுத்ததாக கேது தரும் பலன்களை பார்ப்போம் கேது ராசிக்கு பத்தில் வருவது உங்களுக்கு பெரும் சொத்துக்களை சேர்த்து வைக்க உதவும் தொழிலில் நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து வெற்றியடைவீர்கள் கேது பத்தாம் வீட்டில் வருவது மிக மிக நல்ல அமைப்பு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமே மீனராசியில் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி மாதம் பலன்களை பார்ப்போம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கன்னிக்கு வருகிறார் நீங்கள் பயணம் செய்யும்போது அலைச்சல் உண்டாகும் நிம்மதியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வர முடியாது வயிற்று கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு மூல நோயும் உண்டாகலாம் மனதில் அணித அனை அதிக கவலைகள் உண்டாகும் அடுத்ததாக செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் மாத ஆரம்பத்தில் மேஷத்தில் ஆட்சியாக உள்ள செவ்வாய் உங்களுக்கு பயம் கலந்த மனநிலையை உண்டாக்குவார் வார்த்தைகளில் கடுமை இருக்கும் சொத்துக்கள் விற்கக்கூடிய நிலைமை உருவாகும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ஜென்ம வருவதால் உங்களுக்கு மனச்சோர்வு உண்டாகும் உடலில் சூடு உண்டாகும் உறவுகளை விட்டு பிரிந்து வாழும் சூழல் உருவாகும் இரத்தத்தில் அசுத்தம் செல்வதால் சில நோய்கள் உண்டாகலாம் பித்தம் அதிகமாகும் அடுத்ததாக புதன் இந்த மாதம் முழுவதும் துலாத்தில் இருக்கிறார் உங்கள் முயற்சியில் தடையை புதன் உண்டாக்குவார் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு குரு தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசி மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு அவர் பத்தில் இருக்கிறார் குரு பத்தில் இருந்தால் பதவி இழப்பார் என்று சிலர் சொல்ல கேட்டிருக்கலாம் ஆனால் பத்தில் உள்ள குரு சில நன்மைகளையும் செய்வார் குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகன வகையில் சந்தோஷம் உண்டாகும் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் தாய்மாமன் வகையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இருந்தாலும் பத்தில் உள்ள குரு சொத்தில் ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்குவார் பிள்ளைகள் வழியிலும் சில தொல்லைகளை தரத்தான் செய்வார் அடுத்ததாக மீனராசிக்கு சனி தரும் பலன்களை பார்ப்போம் சனி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான மகரத்தில் ஆட்சி பெறுகிறார் உங்களுக்கு பதினொன்றில் உள்ள சனி சமுதாயத்தில் மாபெரும் அந்தஸ்தை தருவார் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கி குவிப்பீர்கள் பல பேர் கொண்ட சபைகளில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் செய்யும் தொழிலில் அதிகமாக லாபம் கிடைக்கும் சனி புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்ததாக ராகு தரும் பலன்களை பார்ப்போம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் உள்ள ராகு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் உடல் உழைப்பில்லாமல் உங்கள் மூளையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக லாபம் அடைவீர்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ராகு அதிக நற்பலன்களை தருவார் பொதுவாக மூன்றில் இருக்கும் ராகு ஒரு ஜாதகருக்கு அதிக அளவு மகிழ்ச்சிகளை தருவார் அடுத்ததாக கேது ஒன்பதில் உள்ள கேது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே மனக்கசப்பை தருவார் ஆன்மீகம் சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணங்களை செய்வீர்கள் பொதுவாக கேது ஒன்பதில் இருப்பது பாக்கியங்களை அடைவதில் நல்ல பலனை தராது இருந்தும் சனியும் ராகுவும் சாதகமான இடங்களில் இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்